ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே முதல் டி ட்வெண்ட்டி மேட்சானது நடந்துச்சு. இந்த மேட்சில் இந்திய அணியானது தோல்வி தழுவியிருக்காங்க. ஆஸ்திரேலிய அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வின் பண்ணியிருக்காங்க. இந்திய அணியில் ஓப்பனிங்கில் களமிறங்கின ரோஹித் சர்மா 7 ரன்களே அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் அதிரடியாக வந்து விளையாண்டுருக்காங்க, பவுண்ட்ரியாக வெலாசி தள்ளியிருக்காங்க. இந்திய அணியிலே ஷிகர் தவான் தான் அதிகபட்சமாக 76 ரன்களை குமிச்சிருக்காங்க. 42 பாலில் 76 ரன்கள், 10 ஃபோர்ஸ், 2 சிக்ஸ்னு அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. இந்த மேட்ச் மூலமாக ஷிகர் தவான் விராட் கோலியோட சாதனையை வந்து முறியடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் டி ட்வெண்ட்டி மேட்ச்லேயே அதிக ரன்கள் எடுத்தவர்கள் பட்டியலில் விராட் கோலி தான் வந்து முதலிடத்துல இருந்தாங்க. 2016 விராட் கோலி ஒரு வருஷத்தில் மட்டும் 641 ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, ஷிகர் தவான் 2018 வருஷத்தில் மட்டும் டி ட்வெண்ட்டி மேட்சில் டோட்டலாக 646 ரன்களை எடுத்து விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி ஷிகர் தவான் முதலிடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயம் ஷிகர் தவானோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இது குறித்து நிறைய ரசிகர்களும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் ஷிகர் தவானுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.